Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜர் 2021. இந்த 2021 பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் டிசம்பரில் இதே சேம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு ஒரு ஆன்லைன் வீடியோ கிளாஸ் கொடுத்துருந்தோம். அது வந்து பேட்ச் நம்பர் 1. இப்போது பேட்ச் நம்பர் 2 புதிய வகுப்புகள் வந்து இந்த வருடம் வந்து இந்த 2021 இன்னொரு பேட்சஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸஸில் வந்து நம்மளுடைய பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு எந்த மாதிரி கிளாஸ் நம்ம கொண்டு டீச் பண்ணுறோம், எந்தமாரி ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி நமக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், சைக்காலஜி எஜுகேஷனில் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் கொடுக்கறது பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸ். இந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து ஜூம் ஆப் மாதிரியோ இல்லை கூகுள் மீட் மாதிரியோ அப்படிலாம் கிடையாது, யூடியூப் வீடியோ மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். எந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிஜி மேஜருக்கு வந்து 10 யூனிட் வந்து நமக்கு டோட்டலாக இருக்குது. இந்த 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஃபாக ரெடி பண்ணி, நம்மளுடைய சாப்டர் வைஸாக நம்மளுடைய சிலபஸ் எப்படி இருக்கோ அந்த சிலபஸ் வைஸாக ப்ரீஃபாக வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு லைனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கை நாங்கள் வந்து இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து இந்த பிஜி இங்கிலீஷ் மேஜருக்காக ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சார்பாக வந்து நாங்கள் பேட்ச் 2021 கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இப்போது இதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ரைட். இப்போ நம்ம இந்த கிளாஸஸை வந்து எவ்வளோ டியூரேஷன்ஸில் கொடுக்குறோம், எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்சஸ் வந்து எக்ஸாம்ஸ் வரைக்கும் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இந்த 2021 365 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் ரெக்கார்டபிள் வீடியோ வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு 1 இயர் இதுக்கான ஷெடியூல்டு. ஓகேங்களா? இந்த 1 இயருக்கான ஷெடியூல்டு நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம்னு சொன்னால், மெட்டீரியலை வச்சு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 யூனிட் எடுக்கிறாங்க. இவங்களுடைய மாடல் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஸ்டாஃப் வந்து 3 யூனிட் நம்ம ஹேண்டில் பண்ணுறாங்க. ரைட். அடுத்தது சைக்காலஜி எஜுகேஷன் இருக்குது. இந்த சைக்காலஜி எஜுகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் நாங்கள் இதேமாரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லைனா ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் ஆகவும் டெஸ்ட் கொஷின் பேப்பர் ஆகவும் நாங்கள் கவர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். இது டைமிங்கை பேஸ் பண்ணி தான். டைம் நிறையா இருந்தால் அது மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் ஒன்லி ஃபார் நோட்ஸ் மெட்டீரியல்ஸாகவே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போது இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் 1 இயர் எடுக்கிறோம். இதில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியலை வந்து டோட்டலாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 யூனிட்ஸில் அதிகபட்சம் எவ்வளோ பேஜஸ் வரைக்கும் எங்களால் கவர் பண்ணி தர முடியுதுன்னா, ஒரு 1500 பேஜஸ் வரைக்கும் கவர் பண்ணி தர முடியுது. ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபுல்லாக, அதாவது போயட்ரி லெவல்லோ, அடுத்தது வந்து ட்ராமாஸ் ப்ரோஸ், இது எல்லாத்தையும், டீட்டெயில் ஸ்டோரி, நான் டீட்டெயில் ஸ்டோரி, இது எல்லாமே வந்து எது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதையெல்லாம் கவர் பண்ணி நாங்கள் 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியலை வச்சு தான் கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கான மாடல் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ன்ற எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம். மினிமம் ஒரு 40 வீடியோ வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். ரைட்டுங்களா? இந்த 40 வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மெட்டீரியலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த மெட்டீரியல்ஸை வந்து நல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், நல்லா சூப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரி டைப்பு, நம்ம எப்படி வீட்டில் கதை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருந்தோம், இல்லை வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், ஒன்ஸ் அதை பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை மெட்டீரியலை படிச்சுட்டு அதை அப்படியே ஹெட்ஃபோனில் வச்சு நீங்கள் கேட்டு போனீங்கன்னா உங்கள் மைண்டில் அப்படியே பதியும்.
அந்த மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்கோம். ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். லைன் பை லைனுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற போயட்ரி லைனில், ப்ரோஸ்லேயோ இல்லை ட்ராமாஸ்லேயோ எல்லாமே வந்து அதில் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஃபுல் கண்டென்ட் இருக்கும், சிலபஸில் என்ன இருக்கோ அது ஃபுல் கண்டென்ட்டில் இருக்கும். அடுத்தது டைம் இருந்தால் எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸ், நாங்கள் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் பண்ணுற ரெக்கார்டிங் கிளாஸ் தருவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாருன்னா நம்ம அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் 10 யூனிட்ஸ் கொடுத்துட்றோம். இந்த மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 1500 பேஜ் பேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ், எப்படி சார் இருக்கும் இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தானே நமக்கு முக்கியம். அப்போ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுறோம். யூனிட் வைஸ், யூனிட் நமக்கு 10 யூனிட் இருக்கா. இப்போ யூனிட் நம்பர் 1 மாடல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் லிட்ரேச்சரில் இருக்கிற டாபிக் வைஸ், ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டாபிக் வைஸ், அப்போ ஒரு டாப்பிக்கில் மினிமம் ஒரு 25 க்வெஸ்சன் டு 30 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டாண்டர்டாக க்வெஸ்சன்ஸ் கொடுக்கலாம். அப்படி அந்த 25 க்வெஸ்சன்ஸ் ஒரு டாப்பிக்கு இருந்ததுன்னா ஒரு யூனிட்டில் மினிமம் ஒரு 10 டாபிக் வரைக்கும் இருக்கும், சரிங்களா? அப்படி 10 டாப்பிக்கு 250 க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு 250 க்வெஸ்சன்ஸ், அதாவது ஸ்லிப் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட்னு சொல்லுவோம், பகுதி பகுதியாக பிரித்து பிரித்து எழுதுவோம், சரிங்களா? அப்போ வந்து 250 க்வெஸ்சன்ஸ் அதில் கவர் ஆகும். அதேமாரி நமக்கு 10 யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2500 க்வெஸ்சன்ஸ் ஷியோராக அதில் கவர் ஆகிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா. இப்போ ஒரு யூனிட்டில் வந்து சாப்டர் டெஸ்ட்னா பிரித்து பிரித்து எழுதிடுறோம், அதுக்கப்புறம் ஓவராலாக அந்த யூனிட்டு நம்ம ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு யூனிட்டுக்கு 2 ஃபுல் டெஸ்ட் நான் மினிமம் கொடுத்துனா கூட 220 க்வெஸ்சன்ஸ் ஒரு யூனிட்டுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக வரும், டாப் டு பாட்டம் ஃபுல்லாக. அப்போ 10 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2200 க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட்டில் கவர் ஆகும், டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் ஒரு 2500 க்வெஸ்சன்ஸ் கவர் ஆகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4700 க்வெஸ்சன்ஸ் வரைக்குமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் நான் சொல்கிறேங்களா, 2000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 2000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். அப்போ டோட்டலாக இதில் 4000, அதில் ஒரு 4700 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவரால் மாடல் ஃபுல் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து டோட்டலாக எக்ஸாம் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மேக்ஸிமம் 5 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுவோம். மினிமம் 3னா கூட அதில் ஒரு 750 க்வெஸ்சன்ஸ் கவர் ஆகும். அப்போ டோட்டலாக பாருங்களேன், மேஜரில் ஸ்லிப் டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் 2500 க்வெஸ்சன்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறமேட்டு ஃபுல் டெஸ்ட்டில் வந்து 2200 க்வெஸ்சன்ஸ் கவர் பண்ணி தரோம். அப்போது இதில் 2500 ப்ளஸ் 2200 சைக்காலஜி எஜுகேஷன்ஸில் ஒரு 2000, அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 2000, ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் ஒரு 750. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்கள், 2500, 4700, 6700, 8700 ப்ளஸ் ஒரு 750. அப்போ 8700 ப்ளஸ் 750 பார்த்தீங்கன்னா 9450 க்வெஸ்சன்ஸ் நியர் உங்களுக்கு 10000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பக்கமாக நாங்கள் இந்த எக்ஸாம்ஸில் கவர் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? அப்போ இந்த 10000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை தாண்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், டே பை டே க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எங்களுடைய மொபைல் ஆப்பில் என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் எங்களுடைய மொபைல் ஆப்பில் தான் வரும். மாடலுக்காக யூடியூப்பில் நாங்கள் நிறைய மாடல் வீடியோஸ் போடுவோம், பட் அதில் வந்து எல்லாமே A to Z கிடைக்காது, மாடல் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ எங்களுடைய மொபைல் ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்னு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் மேஜருக்குள்ளே போனீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4னு 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளே போனீங்கன்னா சாப்டர் வைஸாக வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதிலேயே ஆன்லைன் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு மார்க் வரும். அந்த மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் டவுன்லோடு கூட நீங்கள் அந்த க்வெஸ்சன் பேப்பரை பண்ணி வச்சுக்கலாம்.
டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேணுங்கிறப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய இந்த இங்கிலீஷ் மேஜருக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் வந்து ஷெடியூல்டு இது தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுக்கான மாடல் மெட்டீரியல் நான் எங்கள் இந்த ஆப் முடிந்த எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிளாஸஸ் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு லிங்க் ஒன்று கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், உங்களுக்கு மாடல் மெட்டீரியலுக்கான லிங்க் அது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அதே மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் ஓகே, டெஸ்ட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழேயே நாங்கள் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபர்தராக ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1 இயருக்கு இந்த ஃபுல் கிளாஸஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி டிசம்பரில் Batch 1 போட்டிருந்தோம், அந்த கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு, இப்போ Batch 2. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் மேஜர்லேயும் நியர் 6 யூனிட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது 2 யூனிட் போயிட்டுருக்கு. இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே 8 யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். அதிகபட்சம் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளாரியே 10 யூனிட்ஸும் ஓவர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இப்போ யார் ஜாயின் பண்ணாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இது வந்து ரெக்கார்டபிள் வீடியோ தான். இந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ்ங்கிறது யூடியூப் மாதிரி ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் தான். எப்போ ஜாயின் பண்ணாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மாடல் வீடியோஸ் ஒரிஜினல் வீடியோஸுமே ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் 6 யூனிட் முடிச்சுட்டேன், 6 யூனிட்டுக்கான கிளாஸஸ் இருக்கும், அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். இப்போ ஜாயின் பண்ண உடனே நான் 10 யூனிட்டுக்கான மெட்டீரியலை ஒரே நாளில் போஸ்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன், அடுத்த நாள் காலையில் உங்கள் கையில் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு இம்மிடியட்டாக மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ எனக்கு வந்து மெட்டீரியல் கைக்கு வந்துருச்சோன்னா நீங்கள் எங்களுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணி தந்துடுவோம். உங்களுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மெட்டீரியலை வச்சுக்கோங்க, அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். திரும்ப இந்த மெட்டீரியலை வச்சு படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன அடிஷ்னலாக நாங்கள் என்ன ஒரு பெனிஃபிட் பண்ணித்தரோன்னா, இந்த லைவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் நிறையா டெஸ்ட்டுலாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது லைவ் மீன்ஸ் இப்போ எங்ககிட்ட அகாடமியில் வந்து படிக்கிறவங்களுக்காகவும் தனியாக இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் எங்களுடைய மொபைல் ஆப்பில் உங்களுக்கு லிங்க் பண்ணி தருவோம். ஸோ இது இல்லாமல் இப்போ நான் செய்ய சொன்னேன், ஒரு 10,000 கொஸ்டின் பக்கமாக இதில் கவர் ஆகுது. இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு அதிகம் என்ன எங்களால் தர முடியுமோ அத்தனையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கலாம். எந்த டைம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் வந்து இத்தனை டைம் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ டைம் ஓப்பன் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், டேபில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்லாம் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, இல்லாமல் லேப்டாப்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் நான் கொடுத்தனா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ யூடியூப் வீடியோ மாதிரி யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யாருக்கு வேணால் அனுப்பலாம். ஸோ இங்கே அந்த அப்படி பண்ண முடியாது. நாங்கள் மாடல் காட்டுறதுக்காக யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கோம், மீதி எல்லாமே எங்கள் மொபைல் ஆப் மூலிதான் பண்ண முடியும். ஸோ 1 இயருக்கான இந்த ஒரு ஆப்ஷன், இந்த எக்ஸாம்ஸ் இப்போ நீங்கள் எழுதுங்க. இந்த எக்ஸாம்ஸ் திட்டப்பட்டபடி இந்த இடத்த இந்த டைமில் நடக்கும். சப்போஸ் நடக்கலினாலும் பின்னாடி தள்ளி கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இங்கிலீஷ் மேஜரில் வீட்டில் இருந்தே உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், சூப்பரான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் 10,000 கொஸ்டின் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறனாமே அதை தாண்டி உங்களுக்கு அதிகமாக வரதுக்கான சோர்ஸே கிடையாது. நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி உங்கள் மைண்ட் செட்டப் வச்சுக்கன்னா, PGTRB கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுற டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும். இப்போ நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் எனஃப், பட் இதையும் தாண்டி நீங்கள் நிறையா சோர்ஸ் தேட முடியும்னா தாராளமாக தேடுங்க. ஏன்னா இங்கே நம்ம இண்டிவிஜுவல் லைஃபு, ஸோ நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நாலேஜை கேதர் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா எக்ஸாம் மட்டும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா கூட மெரிட் மார்க் இருந்தால் தான் நீங்கள் நியரஸ்ட் ஏரியாவில் நம்ம ஃபேமிலி கூடயே நீங்கள் லைஃப் ரன் பண்ணிட்டு ஜாப் போயிட்டு வர முடியும். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும், கண்டிப்பாக நம்ம அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஜாப் வாங்கி ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் லோக்கல்லே இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். அப்போ லோக்கல்லே இருக்கணும்னா ஹையஸ்ட் மார்க் வேணும்.
இப்போ லாஸ்ட் இயர் 2019-20 இதில் போஸ்டிங் போடுறாங்க, இந்த எக்ஸாம்ஸில் நடந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டிக்கு 82-85 மார்க்குக்கு வேலை கிடச்சிதுன்னா இப்போது அவங்க எல்லாமே மேக்ஸிமம் பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. இதுவே அதே எக்ஸாம்ஸில் ஒரு 95 மார்க் 100 மார்க் வாங்கினவங்களாம் பாருங்கன்னா நியரஸ்ட் சிட்டிக்குள்ளே இருப்பாங்க, அப்படி இல்லைனாலும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராவலிங் போயிட்டு 1 hour 2 hours போயிட்டு கூட வந்துருவாங்க. ஆனால் நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, ரொம்ப ஹைலி டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. அப்போ போயிட்டு போயிட்டு வரதும் அவங்களுக்கு கஷ்டம், ஜாபையும் விட முடியாது, ஃபேமிலியும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் வாங்கி ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. அதனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, அப்படி படிச்சிங்கன்னா கட்டாயம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இந்த ஆன்லைன் மாடல் கிளாஸஸ் வந்து இப்போ 1 இயருக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னிலேருந்து 365 நாள், சப்போஸ் எக்ஸாம் இப்போயே முடிஞ்சிருச்சா கூட நீங்கள் அடுத்து தொடர்ந்து அந்த 1 இயர் முடிகிற வரைக்கும் எங்களுடைய மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நல்லா படிங்க, படிக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தர முடியும். ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நாங்கள் சொன்னதை அத்தனையும் வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவில் சொன்னதை எல்லாமே ஒரிஜினலா, நான் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் எங்கள் பேட்சில் படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பாருங்கள், எங்களுடைய யூடியூப் சேனல்லே போட்டிருப்போம். இங்கே எந்த மாதிரி கிளாஸ் கொடுத்தாங்க, என்ன மாதிரி டெஸ்ட் கொடுத்தாங்கன்றதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிவிட்டு நோட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள், மெட்டீரியலை வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது நாங்கள் கொடுக்குற கிளாஸஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் அந்த யூடியூப் வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடு டெஸ்ட் கொஸ்டின் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, சோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS ஹாஸ்பிடல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.